சின்னம். ஏனென்றால் இது பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்லை. பாராளுமன்றத்துல ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றம் என்றால் நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஒரு பெரிய வட்டம், அதுதான் இந்தியா. அதுக்குள்ள ஒரு இன்னொரு வட்டம் இருக்கும், அது தமிழ்நாடு. அதுக்குள்ள இன்னொரு வட்டம் நம்ம தொகுதி. இப்ப இந்த தொகுதியில இருந்து உங்களுக்கு ஏதாவது நடக்கணும், ஏதாவது நல்லது செய்யணும், உங்களுக்கு சொல்லிருக்கிற நல திட்டங்கள் உங்களிடம் வந்து சேரணும் என்றால் மத்தியில் இருந்து வர வேண்டும். ஆனால் இங்கே எப்படின்னா, இங்க உங்க தொகுதியிலிருந்து டெல்லிக்கு போனோம், அதுக்கு ஒரு பாலமா நான் இருக்கேன்னு உங்க வேட்பாளராக, உங்க முன்னாடியா ஒரு சகோதரியா வந்து நிக்கிறேன். இந்த நடுவுல இருக்கிறவங்க பாருங்க, இவங்க தான் பிரச்சனைய. இங்க இருக்கிறது இங்க வர விட மாட்டாங்க, இங்க இருக்கிறது அங்க போக விட மாட்டாங்க. இதனாலதான் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இப்ப இந்தியா முழுவதும் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போறார் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் இந்த தொகுதி முழுவதும் எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கேன். நான் கேட்கிற பிரதான பிரச்சனை வந்து தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை தூர்வாருவது, நிறைய விஷயங்கள் இங்க வந்து செய்யாமல் தரப்பட்டு போயிருக்கிறது. அப்படி கிடப்பில போட்டிருக்காங்க. இது என்ன, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது செஞ்சு கொடுக்கிறது. ஆனால் பட்டாசு தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் மோடிஜி அவர்கள் 100% 100% உங்க வயிற்றில் அடிக்க மாட்டார்கள். 3 லட்சம் பேர் இதுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 5 லட்சம் பேர் வந்து அவங்க டைரக்டா வேலை செய்யலைனாலும் இன்டைரக்டா அதுல வேலை செய்யறவங்க 5 லட்சம் பேர். இவ்வளவு பேரோட வாழ்வாதாரத்துல யாரும் வந்து கெடுத்துட மாட்டாங்க. ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த பட்டாஸ் கம்பெனி இன்னும் பிரமாதமாக நடக்கிறதுக்கு ஐயா அவர்கள் வழி அனுப்பி வழி செய்வார் என்று உங்களுக்கு நான் உறுதியுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வெறும் பட்டாஸ் மட்டுமில்லை, மேட்சஸ் தொழிற்சாலையும் சிறப்பாக நடக்கிறதுக்கு, இன்னைக்கு அதை நடந்து கொண்டிருக்கிறதுக்கு மோடி ஐயாவும் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் தான் அவ்வளவு முயற்சிகளும் எடுத்தாரு. இந்த லைட்டர் வந்துகிட்டு இருந்தது பாருங்க, 5 ரூபாய்க்கு. அதனால மேட்சஸ் தொழிலே வந்து மூடுற அளவுக்கு போகும்போது போய் அவரிடம் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாங்க, வரி அதிகமாக அந்த லைட்டருக்கு போட்டாங்க. அந்த லைட்டருக்கு போட்ட உடனே மேட்சஸ் தொழில் நல்லா வந்துருச்சு. அதனால எந்த தொழிலும் நசுங்கி போய்விடக்கூடாது. நானும் தொழில் நடத்துறேன். கோவிட் சமயத்துல தொழில் நடத்த முடியாம 3 வருஷமாக நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா எனக்கு எப்பவுமே ஒண்ணே ஒண்ணுங்க, உழைப்பு தான் நமக்கு உண்மையாக இருக்கு. அந்த உழைப்பை நம்பி இருந்தால் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். தயவு செஞ்சு உங்க உழைப்பை நம்புங்கள். இங்கே நிறைய பேருங்க, பட்டதாரிகள், படித்தவர்கள், வேலை இல்லாதவர்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் மேம்படுத்த, அதாவது இப்ப அரசியல் மாறி போய்விட்டது. எப்படி மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க, எங்க உரிமையை எங்களுக்கு கொடுங்க என்று அடுத்து கேட்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டீங்களே, என்ன நடந்தது உங்களுக்கு? அந்த ஒண்ணு இல்லைங்கிற வார்த்தை இனிமே உங்க வாயில இருந்து வரக்கூடாதுங்க, வரக்கூடாது. அதுக்காக உங்கள் தேவைகளுக்காக நான் கண்டிப்பாக ஒரு சகோதரியா இருந்து செயல்படுவேன் என்று சொல்லி, உங்கள் சின்னம் தாமரை சின்னம், நீங்க என்னை நம்ப வேண்டும் முதல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க நினைப்பீங்க, இவங்க சினிமால நினைக்கிறாங்க, தொழில் பாக்குறாங்க, நம்ம பிரச்சனை அவங்க எப்படி பாத்துக்குவாங்கன்னு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, நான் நடிக்கிறேன், ஒரு பெரிய ஒரு கம்பெனியை நடத்துறேன். நான் அடிக்கடி விருதுநகருக்கு வந்து எங்க சொந்தக்காரங்க வீடு பேராளி ரோட்ல இருக்கு, நான் அங்கதான் தங்குவேன். இங்க இப்பவும் அங்கதான் தங்கிட்டு இருக்கேன், அங்கதான் தங்குவேன் என்று நான் அடிச்சு சொல்றேன். அங்க இருந்து எப்பொழுதும் உங்களுக்காக இருந்து நான் சிறப்பாக செயல்படுவேன் என்று உறுதியாக கூறி
உங்க சின்னம் தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.